அர்ப்பணிப்போடு காவல்துறையில் பணிபுரிந்தவர், பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்திருக்கிறார். அவர் எங்கெல்லாம் பணிபுரிந்தாரோ எல்லா இடத்திலும் பாராட்டதான் பெற்றிருக்கிறார். இன்று காலையில் அவர் இந்த தற்கொலை செய்து கொண்ட காரணத்தை முதல் கட்டமாக விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், கடந்த சில வருடங்களாக, சில தினங்களாக அல்ல, சில வருடங்களாகவே மன அழுத்தத்தில் இருக்கிறார். அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரிடமும் நான் பேசினேன். காலையில் பேசும்பொழுது அந்த விவரங்களை எனக்கு சொன்னார். அவர் நான்கு நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த மருத்துவரிடம் பேசி, இப்பொழுது எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மருத்துவர் சில மருந்துகளை மாற்றியும் கொடுத்துட்டிருக்கிறார். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கமிஷனராக இருக்கட்டும், ஐஜியாக இருக்கட்டும், எல்லாருமே அவரை கவுன்சல் பண்ணி தான் இருந்திருக்கிறாங்க. இவருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுனால தான் அவங்க மனைவியும் சென்னையிலிருந்து மகளும் வந்து கடந்த சில நாட்களாக அவரோட இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கட்டத்தில் இந்த துயரமான சம்பவம் நடந்துருச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. இதில் தயவு செஞ்சு வேறு எதுவும் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது பியூராக ஒரு மெடிக்கல் ரீசனால் நடந்த விஷயம். காவல்துறையில் மன அழுத்தத்தை போக்குறதுக்கு காவலர்கள் இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் நம்ம வெல்பீயிங் ப்ரோக்ராம்னு முதல்ல நடத்திட்டு இருந்தோம். எல்லாருமே தமிழகத்தில் இருக்கிற அத்தனை காவலர்கள் அதிகாரிகளுக்கு நடத்தப்பட்டது. அது மாதிரி சிலதெல்லாம் வந்து மெடிக்கல் கண்டிஷன், மன உளைச்சலுங்கிறது வேற, மன அழுத்தன்றது மெடிக்கல் கண்டிஷன், அதுக்கு மருத்துவர்களோட உதவியும் தேவை. நம்ம எவ்வளோதான் கவுன்சில் பண்ணாலும் கவுன்சிலிங் அண்ட் மருத்துவ உதவி இருந்தாலும் அதை பண்ண முடியும். இவர் அது ரெண்டையும் பண்ணியிருந்திருக்கிறார். அதையும் மீறி அவர் கைவிட்டு போயிடுச்சு. இந்த மன அழுத்தத்திற்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணங்கள், ஏதாவது குடும்ப சூழ்நிலை அல்லது பணி, இந்த மாதிரி குறிப்பிட்ட காரணம்? நான் இது வரைக்கும் விசாரித்ததில் குடும்ப சூழ்நிலையும் துளியும் கிடையாது. அவங்க மனைவியும் சரி, குழந்தைங்களும் அவருக்கு ரொம்ப அரவணைப்பாக ஒத்துழைப்பாக தான் இருந்திருக்கிறாங்க. பணி சுமையும் கிடையாது அவருக்கு, ஏன்னா நல்ல இடத்துல இருக்கிறாரு. நேற்று வரைக்கும் எல்லாரையும் பேசிட்டு தான் இருந்தார். மன அழுத்தினது ஒரு மருத்துவ காரணமாக தான் எனக்கு தோணும். காவல்துறை பணியானது ரொம்ப இறுக்கமான பணி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்டு டிஜிபி ஆஃபீஸர் சைலேந்திர கூட குறிப்பிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி உண்மையாக காவல்துறை பணி இறுக்கமானது, காவல்துறை மாதிரி மிக நிறைய பணிகள் இருக்குது. மருத்துவ பணி ரொம்ப இறுக்கமானது தான். இது வந்து ஒரு தனி மனிதத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது அவர் நெத்தியில் சார் இரண்டு வருடமாக சிகிச்சை மேற்கொண்டு வர்றார் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஏதாவது ஓய்வுகள் ஏதாவது அளிக்கப்பட்டிருக்கா, ஓய்வு கேட்டிருக்கிறாரா? இது இல்லை, அவர் அவர் அந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு சொன்னதில்லை இது வரைக்கும். இதை வந்து இந்த இறப்புக்கு அப்புறம் தான் நாங்கள் விசாரிச்சு தெரிஞ்சுக்கோம். இந்த ரெண்டு வருடமாக அது மருந்து எடுத்து அப்படிங்கிறது அவரோட மருத்துவரை கேட்கும்பொழுது தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அது சம்மந்தமாக எங்களுக்கு இது வரைக்கும் அவர் அந்த எதுவும் பண்ணது. இதெல்லாம் வேற ஏதாவது விசாரிச்சு சொல்றேன். மேற்கு மண்டல ஐஜி பார்த்திருக்கிறாரு, கோயம்புத்தூர் எஸ்பி பேசியிருக்கிறாரு. ஏன்னா ரெண்டு மூணு நாள் மன அழுத்தத்தில் இருந்ததை இவங்க சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எந்த மாதிரியான மன அழுத்தத்தில் அவர் இருந்தார் சார், அதைத்தான் கேட்குறோம். அதாவது மன அழுத்தங்கிறது பல பிரச்சனைகளால் மன அழுத்தம் வருது. அவருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்னால அந்த மன அழுத்தம்? அவரோட மருத்துவரோட பேசும்பொழுது அவர் சொன்னது ஓசிடி கம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். மருத்துவ டேம் ஓசிடியில் பல வகைகள் இருக்கிறது. இது ஒரு இது, அதுக்கு பல்வேறு மருந்துகளை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஃபேமிலியும் கிடையாது, ஜாபும் கிடையாது இது வரைக்கும் எங்களை பொறுத்தவரைக்கும். Because many cops also having this kind of depression. All, every human beings have a depression, not only cops. Sir, துப்பாக்கி வந்து கன்மேன் நடத்துனாங்க, அது அவர் மேல என்ன சார் விசாரணை நடத்திட்டு இருக்கு? கன்மேன் கொடுப்பதுக்கு காரணம் என்ன? அதிகாலையில் அவர் எப்படி வந்து கேட்டோம் கொடுப்பது? அது விசாரிச்சுட்டு சொல்றாங்க. இல்ல, அது என்ன சார் தகவல்? விசாரிச்சுட்டு சொல்றேன். இப்போ தான் வந்திருக்கேன். வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம், விசாரிச்சுட்டு சரி. தேங்க்யூ சார். Thank you.